ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிபிஐ சீரிஸில் செகண்ட் பார்ட்டான ஜாக்கிரதங்கிற படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் நைன்டீன் எயிட்டி நைனில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படமும் பார்ட் ஒன்னும் ஏறக்குறைய சேம் ஸ்டோரி லைனில் தான் இருக்கும் ஒரு டெத்தை போலீஸ்காரங்க சூசைட்னு க்ளோஸ் பண்ண ரெடி ஆகிறாங்க அப்போ சிபிஐ உள்ளே வந்து இறந்து போனவங்க சூசைட் பண்ணிக்கல கொலை பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க சேம் ஸ்டோரியில் என்ன இருந்தாலும் ஹீரோ இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸு கில்லரோட மோட்டிவ் நடுவில் வர டூப்ளிகேட் கில்லன்னு நமக்கு தேவையான விஷயங்கள் நிறையவே இந்த படத்தில் இருக்குது அதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்கலாம் ஸ்பைன் அலர்ட் போட்டிருக்கேன் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிடெக்டிவ் அன் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷய சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட ஓப்பனிங் சீன் மெட்ராஸில் ஆரம்பிக்குது ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க வாட்ச்மேன் யாரையும் உள்ள விடலை ஆனால் ஒருத்தரை மட்டும் அலோவ் பண்ணுறாரு இவரோட பேர் குமார் இவர் ஒரு ரிப்போர்ட்டர் இந்த வீட்டில் இப்போ ஒரு சினிமா ஸ்டார் தங்கியிருக்காங்க அவங்களோட பேர் அஸ்வதி ரிப்போர்ட்டர் அஸ்வதியை தான் பார்க்க வந்திருக்காரு ரீசண்டாக அஸ்வதி தமிழ் தெலுங்கு படங்களை தான் நிறைய இருக்காங்க மலையாள படத்துக்கு வரமாட்டாங்கிறாங்கன்னு ரிப்போர்ட்டர் ரொம்ப அழுத்துக்கிறாரு அடுத்த படம் ஒரு மலையாள படம் தானே அஸ்வதி சொல்கிறாங்க அடுத்த வாரத்துலேருந்து ஷூட்டிங்கும் ஆரம்பிக்குதான் ஸோ அடுத்த வாரம் கேரளாவுக்கு போயிடுவாங்க அஸ்வதி இந்த ரிப்போர்ட்டர் கிட்ட ஒரு ஆர்ட்டிகல் கொடுத்துருக்காங்க அதில் சினிஃபைனில் இருக்கிற பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி எழுதியிருக்காங்க ரிப்போர்ட்டர் அதை போன மாதந்தான் பப்ளிஷ் பண்ணார் பப்ளிஷ் ஆனதில் இருந்து ஊரே அதை பற்றி தான் இருக்காங்களாம் இந்த மாதம் அந்த ஆர்ட்டிக்கலோட செகண்ட் பார்ட்டை பப்ளிஷ் பண்ணணும்னு அஸ்வதி சொல்கிறாங்க பார்ட் ஒனில் ஒரு ஆக்டரோட பேரை சொல்லாமல் அவர் என்னெல்லாம் தப்பு பண்ணார்னு சொல்லியிருப்பாங்க ஆக்டரோட பேரை ரிப்போர்ட்டர்கிட்ட கூட சொல்லலை ஆனால் பார்ட் டூவில் அந்த ஆக்டரோட பேரை சொல்ல போகிறாங்களாம் ஃபஸ்ட்டு சொல்ல வேணான்னு தான் நினச்சிருந்துருக்காங்க ஆனால் அந்த ஆக்டரோட கல்யாண பத்திரிக்கை அஸ்வதிக்கே வந்திருக்கு ஆக்டரை கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆக்டரை பற்றி தெரிஞ்சுருக்கணுங்கிறக்காக தான் உடனே பார்ட் டூவை அவர் பேரை போட்டே பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அஸ்வதி அஸ்வதி சொல்கிற ஆக்டரோட பேர் விச்சு இவர் சாதாரண ஆக்டர் கிடையாது தான் ஸ்டார் ஆக்டராக அதனால் பிரச்சனை வரும்னு ரிப்போர்ட்டர் சொல்கிறாரு ஆக்டர்னால அஸ்வதியோட ஃப்ரெண்டான ரேகாங்கிற நடிகை சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களாம் இப்போ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் ஆக்டருக்கு எடுக்க போகிறாருங்கனால தான் அஸ்வதி ரிப்போர்ட்டரை கட்டாயப்படுத்துறாங்க ரிப்போர்ட்டர் இப்பையும் ஓகேன்னு சொல்லலை எடிதர்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு ரிப்போர்ட்டர் அஸ்வதியோட வீட்டிலேருந்து கேரளாவுக்கு கால் பண்ணுறாரு எடிட்டர் என்ன சொல்கிறாருனா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கா இருந்தாலும் பார்ட் டூ இந்த மாதம் பப்ளிஷ் பண்ணியே ஆகணுமா ஏற்கனவே சொல்லிட்டாங்களாம் அதனால் லேட் ஆனாலும் பரவாயில்ல பப்ளிஷ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஆனால் ரிஸ்க் எல்லாம் அஸ்வதியோட தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அஸ்வதி தான் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு வர்றப்ப எல்லா எவிடென்ஸையும் குமாரை கொண்டுட்டு வர சொல்கிறாரு இதோட சீன் முடியுது அடுத்த சீனில் அஸ்வதி ஷூட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ ப்ரொடியூசர் மோகன் வந்திருக்கதா ஒருத்தர் வந்து சொல்ல அஸ்வதி உடனே வெளியில் வராங்க இவர் தான் ப்ரொடியூசர் மோகன் அஸ்வதியோட பாய் ஃப்ரெண்டு ஃபியான்சியும் கூட இவரோட பிரதர் இல்லாமல் சிஸ்டரும் சொந்த ஊருக்கு வந்திருக்காங்களாம் அதனால இவரும் சொந்த ஊருக்கு போகிறாராம் அதை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரோட கல்யாண விஷயத்த வீட்டில் சொல்ல போகிறாரான் போன மாதம் பப்ளிஷ் பண்ண ஆர்டிக்கலில் அஸ்வதி எந்த ஆக்டரை பற்றி சொன்னாங்கன்னு மோகன் கேட்குறாரு பார்ட் டூ இந்த மாதம் வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கூட சீக்கிரட்டாக சொல்ல மாதிரி இருக்கிறாங்க புதுசாக எதிரிகளை உருவாக்காதுன்னு சொல்லிட்டு மோகன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இப்போ ஒரு வீடை காட்டுறாங்க நிறைய பேர் வாட்ச்மேன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுதான் விட்சுவோட வீடு அஸ்வதியோட பாட்டும் டூ பப்ளிஷ் ஆயிடுச்சு அதனால தான் வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க இவர் தான் விட்சு அஸ்வதி நினைச்ச மாதிரியே விச்சுவோட கல்யாணமும் நின்றுருச்சு விச்சுவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணால் அஸ்வதியோட ஃப்ரெண்டு ரேகா மாதிரியே சூசைட் பண்ணிக்குவேன்னு கல்யாணம் பொண்ணே சொல்லிட்டாலாம் அதுதான் வேற வழி இல்லாமல் கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க கோவப்பட்டு விட்சு அஸ்வதி வீட்டுக்கே வந்து திட்டுறாரு விட்சு சினிஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப தான் விச்சுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி ரேகா பிரெக்னென்ட் கூட ஆயிருக்காங்க விச்சு ஸ்டார் ஆக்டர் ஆனதும் ரேகாவை தூக்கி எரிஞ்சிட்டாரா தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டு போன ரேகாவை அசிங்கமாகவும் திட்டி அதனால தான் ரேகா சூசைட் பண்ணாங்களா அதுக்கு பழி வாங்க தான் அஸ்வதி விட்சுவை பற்றி ஆர்டிக்கல் எழுதினது விச்சு அஸ்வதியை கண்டிப்பாக பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு இப்போது ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க எடிட்டர் கூட சேர்ந்து வாசகர்கள் அனுப்பின லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அடுத்த ஆர்டிகல் யாரை பற்றினு எடிட்டர் கேட்க தெரியலன்னு ரிப்போர்ட்டர் சொல்கிறாரு போன தடவை அஸ்வதியை மீட் பண்ணப்பவே மினிஸ்டர் பார்க ஒரு ஆக்டரை கொலை பண்ணிட்டதாக அஸ்வதி சொல்லுவாங்க அதனால் அடுத்த ஆர்டிகல் மினிஸ்டரை பற்றினதாக கூட இருக்கலான்னு ரிப்போர்ட்டர் சொல்கிறாரு இவங்க பேசிகிட்டு இருக்கிற பார்கவ் இப்போ எக்ஸ் மினிஸ்டர் தானா ஆனாலும் அவரை பற்றி ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணால் இப்போ எதுவும் செய்யலைனாலும் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சு மறுபடியும் மினிஸ்டராக வந்து ரொம்ப குடைச்சல் கொடுப்பாருன்னு எடிட்டர் சொல்கிறாரு அடுத்த ஆர்டிக்கலில் அஸ்வதி யாரை பற்றி பேச போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறக்காக வாசகர்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களா தாமஸ்னு ஒருத்தர் இவங்க கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரான் அஸ்வதி அடுத்து யாரை பற்றி பேச போகிறாங்கன்னு இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒருத்தரை காட்டுறாங்க இவர் தான் அந்த தாமஸை மினிஸ்டர் பார்கவோட ஃப்ரெண்டு அஸ்வதி எழுதின ஆர்டிக்கல்னால விச்சுவோட கல்யாணம் நின்றுச்சுல இப்போ மினிஸ்டரோட மூத்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு ஒருவேளை அஸ்வதி அடுத்து தன்னை பற்றி எழுதினா தன்னோட பொண்ணு கல்யாணமும் நின்றுமோன்னு பயந்து தான் தாமஸ் கிட்ட ஃபோன் பண்ண சொல்லியிருக்காரு மினிஸ்டர் அஸ்வதி ஷூட்டிங்காக இவங்க ஊரில் தான் இருக்கிறத தாமஸ் சொல்கிறாரு அஸ்வதியை மீட் பண்ணி கையில காலையில் விழுந்தாச்சும் மினிஸ்டரை பத்தி எழுத வேணாம்னு சொல்லுவோமான்னு தாமஸ் சொல்ல மினிஸ்டர் கோவமாக காலை கட் பண்ணிடுறாரு ஸோ அஸ்வதிக்கு ரெண்டு எதிரிங்க இருக்காங்க ஒன்னு விச்சு ஏற்கனவே விச்சுவோட வண்டவாளத்துல தண்டவாளம் எத்தியாச்சு அப்புறம் மினிஸ்டர் அடுத்து அவரு தன்னை பத்தி தான் அஸ்வதி எழுத போறாங்கன்ற பயத்தில் இருக்காரு இப்போ அஸ்வதி தங்கியிருக்கிற ஹோட்டலை காட்டுறாங்க சிபிஐ பார்ட் ஒன்ல ஓமனாவோட மாமனார் ஒருத்தர் வந்தார்ல அவரும் மாமனாரோட பார்ட்னர் தான் இப்போ அஸ்வதி நடிச்சிட்டு இருக்க படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க அஸ்வதி வந்ததும் எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்புறாங்க அப்போ ரிசப்ஷன் ஹாலில் ஒருத்தர் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி பாவலா பண்ணிக்கிட்டே அஸ்வத்தியோட டீம் என்ன பண்ணுறாங்கன்னு நோட்டம் விடுறாரு இவரோட பேர் பாபு அஸ்வதி டீம் போனதுக்கப்புறம் அஸ்வதி ரூமுக்கு பாபு போகிறாரு அங்கே ஹோட்டல் ஸ்டாஃப் ரூமை க்ளீன் இருக்காங்க டோர் ஓப்பனில் தான் இருக்குது டோரில் இருக்கிற சாவியை நைஸாக எடுத்து சோப்ல ஆச்சு எடுத்துக்கிறாரு வீட்டுக்கு போனதும் டூப்ளிகேட் கீ ஒன்று ரெடி பண்ணுறாரு அன்னைக்கு ஈவினிங் மோகன் அஸ்வதியை பார்க்க வராரு கொஞ்சம் நேரிலையே மினிஸ்டர் இந்த ஹோட்டலுக்கு அவர் ஃப்ரெண்டு தாமசோட வர்றாரு தனியாக ஒரு ரூமை எடுத்துக்கிறாரு நைட்டு பாபு ஹோட்டலோட சுவர் உள்ள வந்து யாருக்கும் தெரியாமல் அஸ்வதி ரூமுக்கு போகிறாரு டூப்ளிகேட் கீயை வச்சே உள்ளே போகிறாரு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்புறாரு அஸ்வதியை பார்த்து ஷாக் ஆகுறாரு ஏன்னா அஸ்வதி தூக்க போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க உடனே பாபு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேகமாக ஓடுறாரு வீட்டுக்கு தான் போகிறாருன்னு பார்த்தா நேராக இன்னொரு ஹோட்டலுக்கு போகிறாரு அங்கே தான் விற்று இருக்காரு பாபு அஸ்வதியை கொலை பண்ண தான் அஸ்வதி ரூம்க்கு போயிருக்காரு பாபுவை அனுப்புனது விச்சு தான் விச்சு உள்ளே போகும்போதே அஸ்வதி இறந்துட்டாங்க ஆனால் பாபு விச்சுக்கிட்ட தான் தான் அஸ்வதியை கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு தூக்கில் தொங்க விட்டுட்டு தான் போய் சொல்கிறாரு எல்லாரும் சூசைட் தான் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு விச்சுக்கிட்டேருந்து பேசின காசை வாங்கிட்டு போயிடுறாரு அடுத்த நாள் அஸ்வதி சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிற நியூஸு எல்லாருக்கும் தெரிய வருது டிபார்ட்மெண்ட்லேருந்து தேவதாஸ் வராரு இவர் தான் பார்ட் ஒன்லையும் வந்திருப்பாரு மாமனாரையும் பார்ட்னரையும் முறைச்சி பார்த்துட்டு அஸ்வதி ரூமுக்குள்ளே போகிறாரு அஸ்வதியோட பெட்டியில் பணம் இருக்கும் சாவி பாத்ரூம்ல இருக்கும் ஸோ பணம் திருட்டு போகல அஸ்வதி யாருக்காகவும் கதவை திறக்கலன்னு தெரியுது அஸ்வதியோட ரூம் கதவு உள் பக்கமா மூடி இருந்துச்சு அதனால வெளியால் யாரும் உள்ள வரலன்னு தெரியுது ஹோட்டல்ல யார் யார் தங்கியிருந்தாங்கன்ற லிஸ்ட் எடுக்க சொல்ற தேவதாசு தானே பெற்றிருக்கிற படத்துக்கு ப்ரொடியூசர் அதனால முதல்ல அவரை கூப்பிட்றாரு பார்ட் ஒன்ல வந்த ஓமனா கேஸ பத்தி பேசுறாங்க ஓமனாவை கொலை பண்ண ஜானி பரவல் வெளியே வந்துட்டாரா ஓமனாவோட ஹஸ்பண்ட் சன்னி தன்னோட பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்காரா பார்ட்னரோட பேச்சு கேட்டு தெரியாதனமோ சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்துட்டு தான் பழம்பிகிட்ருக்காரு தேவதாஸ் அடுத்து ரிப்போர்ட்டரையும் எடிட்டரையும் வர சொல்கிறாரு அஸ்வதி அடுத்து யாரை பற்றியும் எழுத போகிறதா இருந்தாங்கன்னு கேட்குறாரு அதுக்கு எடிட்டரும் ரிப்போர்ட்டரும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க எடிட்டர் சொல்கிறத தேவதாஸ் நம்பல மினிஸ்டராக இருக்கலான்னு எடிட்டர் சொல்ல அதை எப்படி எடிட்டருக்கு தெரியும்னு தேவிதாஸ் கேட்குறாரு மினிஸ்டருக்கும் அஸ்வதிக்கும் முன்பகை இருந்தது ஊருக்கே தெரியும்னு எடிட்டர் சொல்லும்போது மோகன் வந்திருக்க தேவதாஸ் கிட்ட ஒரு ஆஃபீஸர் சொல்கிறாரு மோகனை உள்ளே வர சொல்கிறாங்க மோகன் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம் மெட்ராஸில் ரிலீஸ் ஆக போகுதா அதனால மெட்ராஸ்க்கு போகணும்னு சொல்கிறாரு ஆனால் தேவதாஸ் யாரையும் விட முடியாதுன்னு சொன்னதோட இல்லாமல் மோகனை மிரட்டவும் செய்கிறாரு அப்புறம் தேவதாஸோட அசிஸ்டன்ட்டு மோகனை கூட்டிகிட்டு போயிடுறாரு தேவதாஸ் ரிப்போர்ட்டரையும் எடிட்டரையும் அனுப்பிட்டு அசிஸ்டண்ட் கிட்ட அஸ்வதி சூசைட் பண்ணிப்பாளான்னு கேட்குறாரு அஸ்வதிக்கு நிறைய எதிரிகள் இருந்தது ஊருக்கே தெரியுமா பிச்சுவை பற்றி அஸ்வதி பேசுகிறனால எல்லாரும் முதல்ல பிச்சுவை தான் சந்தேகப்படுவாங்களா விச்சுக்கு எதிராக எந்த எவிடென்ஸும் இல்லை ஆனால் மினிஸ்டர் நேற்று நைட்டு இந்த ஹோட்டலில் தங்கியிருந்து தான் ஒரு வெயிட்டர் சொல்லியிருக்காருன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு வெயிட்டரை வர சொல்கிறாங்க இப்போ வெயிட்டரோட ஃப்ளாஷ்பேக்கு நேற்று நைட்டு மினிஸ்டரும் தாமஸும் இந்த ஹோட்டல் ரூமில் தங்கி ட்ரிங்க் பண்ணியிருந்திருக்காங்க ராத்திரி ஆனதும் மினிஸ்டர் தனியாக ஆஷ்பத்திரி ரூமுக்கு போயிருக்காரு அஸ்வதி கிட்ட பேசணும்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் மினிஸ்டர் ட்ரிங்க் பண்ணியிருந்தனால அஸ்வதி மினிஸ்டர் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் மினிஸ்டர் உள்ளே வருவேன்னு அடம் பிடிக்க மினிஸ்டரை தள்ளி விட்டு கதவை சாத்திடுறாங்க அஸ்வதி அப்புறம் தாமஸ் வந்து மினிஸ்டரை கூட்டிகிட்டு போயிருந்துருக்காரு இது எல்லாத்தையுமே வெயிட்ரும் பார்த்துருந்துருக்காரு வெயிட்டர் இந்த விஷயத்த வேறு யார்கிட்டையும் சொல்லலைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இனிமேலும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தேவதாஸ் மிரட்டுறாரு அடுத்த சீனில் தேவதாஸ் மினிஸ்டரோட வீட்டில் இருக்காரு வெயிட்டர் சொன்னதை அப்படியே மினிஸ்டர் கிட்டே சொல்றாரு அங்கே தங்கின ஒரு காரணத்துக்காக தம்மேலே எப்படி சந்தேகப்பட முடியும்னு மினிஸ்டர் கேட்க தனக்கு தெரிஞ்சதை சொல்ல தான் வந்தேன்னு சொல்கிறாரு தேவதாஸை அஸ்வதி சூசைட் தான் பண்ணாங்கன்னு டிபார்ட்மெண்ட்டில் நினைக்கிறாங்க ஏன்னா கொலை பண்ணப்பட்டதுக்கான எந்த க்ளூவும் கிடைக்கல ஆனால் மினிஸ்டருக்கும் அஸ்வதிக்கும் முன்பகை இருக்கிறனால மினிஸ்டருக்கு அஸ்வதியை கொலை பண்ணுறதுக்கான ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்குதான் அதனால இந்த விஷயம் வெளியே தெரியாமல் இருக்கிறது தான் மினிஸ்டருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு தேவதாஸ் கிளம்பிடுறாரு தேவதாஸ் போனதும் மினிஸ்டர் ஹோட்டல் ஓனருக்கு கால் பண்ணுறாரு ஹோட்டல் ஓனரும் மினிஸ்டரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதனால் அஸ்வதி இறந்தன்னைக்கு மினிஸ்டர் ஹோட்டலுக்கு போனது ரிசெப்ஷனில் ரெக்கார்டும் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் ஹோட்டல் ஓனருக்கு கால் பண்ணி தான் வந்தது யார்கிட்டையும் ஹோட்டல் ஸ்டாஃப் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக மறுபடியும் கால் பண்ணியிருக்காரு அடுத்த சீனில் அஸ்வதி ரூமுக்கு நாயை கூட்டிகிட்டு வராங்க போலீஸ்காரங்க அஸ்வதியோட பெட்டுக்கு அடியில் ஒரு சின்ன டார்ச் லைட் இருக்கும் அதை நாய் கண்டுபிடிக்குது அதுக்கப்புறம் ஹோட்டலை விட்டு வெளியே வந்து பாபு போன ரூட்லேயே போய் கரெக்டாக தங்கி இந்த ஹோட்டலுக்கு போகுது ஹோட்டலுக்கு போனதும் இல்லாம நேராக விச்சு தங்கி இந்த ரூமுக்கே போய் கொலைக்குது இந்த விஷயம் தேவதாஸ்க்கு தெரிய வந்த உடனே விச்சுவை பாக்குறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போகிறாரு விட்சுவோட கல்யாணம் அஸ்வதியாலதான் நின்னு போச்சு அதுக்காக விச்சு அஸ்வதிக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப அதிகம்னு சொல்றாரு விச்சுவும் பெரிய ஆக்டர் ஆச்சே உடனே நான் எதுவும் பண்ணலன்னு நடிக்க ஆரம்பிக்கிறாரு தேவதாஸ் விச்சுவை அரெஸ்ட் பண்றதுக்காகவோ விசாரிக்கிறதுக்காகவோ வரலையா விச்சு தான் கிட்டே நல்லபடியாக நடந்துக்கிட்டால் தானும் விச்சுக்கு நல்லவனாக இருப்பேன்னு சொல்லிட்டு தன்னோட நம்பரை கொடுத்துட்டு ஷூட்டிங் முடிஞ்சதும் கால் பண்ண சொல்லிட்டு தேவதாஸ் கிளம்பிடுறாரு அன்னைக்கு நைட்டு தேவதாஸ் வீட்டுக்கு ஒருத்தர் வராரு இவரோட பேர் ஜனாதனன் அஸ்வதியோட பாய் ஃப்ரெண்ட் மோகன் இருக்கார்ல அவரோட அப்பா இவர் ஒரு வக்கீல் அதனால அவர் வக்கீல்னே சொல்றேன் தேவதாஸ்க்கு வக்கீல் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு ஆனால் மோகன் தான் வக்கீலோட பையன்னு தெரியாது வக்கீலு இப்போ தேவதாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் மோகன் மெட்ராஸ்க்கு போகணுமா அதுக்கு தேவதாஸோட பர்மிஷன் வேணுமா தேவப்பட்டா கோர்ட்லேருந்து பர்மிஷன் லெட்டர் வாங்கி தரதா சொல்கிறாரு தேவதாஸ்க்கு தான் விற்றுதான் கில்லன்னு தெரியும்ல அதனால் மோகனை மெட்ராஸ்க்கு போக அலோ பண்ணுறாரு அதை விட வக்கீலை பகச்சிக்கவும் தேவதாஸ் ரெடியாக இல்லை வக்கீல் போனதும் தேவதாஸ்க்கு விச்சுக்கிட்டேருந்து கால் வருது அரை மணி நேரத்தில் வந்துடுவேன்னு தேவதாஸ் சொல்கிறதோட இந்த சீன் முடியுது அடுத்த நாள் தேவதாஸும் அசிஸ்டண்ட்டும் அஸ்வதி கேஸை பற்றி பேசுகிறாங்க விச்சு என்ன சொன்னாருன்னு அசிஸ்டண்ட் கேட்க விச்சுக்கும் அஸ்வதியோட டெத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தேவதாஸ் சொல்கிறாரு அப்புறம் எப்படி நான் விச்சு இந்த ரூம்க்கு கரெக்டாக போச்சுன்னு அசிஸ்டன்ட் கேட்க அதுதான் தெரியலன்னு தேவதாஸ் சொல்கிறாரு அசிஸ்டண்ட்க்கு விச்சு மேலே டவுட்டு ஆனால் தேவதாஸ் விச்சு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ஆர்கியூ இருக்காரு ஆர்கியூ பண்ணதோடு இல்லாமல் விச்சுவை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கவும் முடியாதுன்னு அப்படி பண்ணால் விச்சுவோட ரசிகர்கள் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சப்ப காரணமாக சொல்லி அசிஸ்டண்ட்டை பேச விடாமல் பண்ணுறாரு அசிஸ்டண்ட்க்கு புரியுது தேவதாசும் விச்சும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டாங்கன்னு அதனால இதுக்கு மேல எதுவும் பேச முடியாதுன்னு அவரும் கிளம்பிடுறாரு அஸ்வதியோட கேஸ சூசைட்னு தேவதாஸ் க்ளோஸ் பண்ணிடுறாரு ஆனா பொதுமக்கள் மத்தியில அஸ்வதிய கொலை பண்ணிட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க ஸோ இந்த ப்ரெஷர் சிஎம் வரைக்கும் போக சிஎம் ஐஜியை கூப்பிட்டு கேஸை சிபிஐ கிட்ட ஒப்படைக்க சொல்றாரு ஐஜியும் ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் ஜனங்களுக்கு போலீஸ் மேலே நம்பிக்கை வரணும்னா சிபிஐயும் இந்த கேஸை சூசைட் தான் சொல்லணும்னு சிஎம் சொல்ல கேஸு சிபிஐக்கு போகுது இந்த விஷயத்தை கேட்டது தேவதாஸ் கொந்தளிக்கிறாரு ஆனால் சிஎமோட ஆர்டருங்கனால யாராலையும் எதுவும் செய்ய முடியல அடுத்த சீனில் ஹீரோவை காட்டுறாங்க பையன் கூட செஸ் விளாண்டுட்டுருக்காரு சிபிஐ டைரக்டர் கிட்டேருந்து கால் வரவும் ஹீரோ உடனே ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு இந்த சீனில் ஹீரோவும் அவர் பையனும் தமிழில் பேசுவாங்க அதாவது ஹீரோவோட ஒய்ஃபு கமலாக தமிழ் பொண்ணாக இருக்கலாம் அதுதான் பையன் தமிழில் பேசுகிற மாதிரி காட்டியிருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் ஹீரோவோட ஒய்ஃப் யாரும் காட்டவே மாட்டாங்க ஓகே ஸ்டோரிக்கு வரலாம் சிபிஐ டைரக்டர் ஹீரோ கிட்ட இந்த கேஸை கொடுக்குறாரு சிபிஐ ஆஃபீஸில் சாக்கோவும் இருக்காரு சாக்கோ பார்ட் ஒன்ல போலீஸ் கான்ஸ்டபிளாக இருப்பார்ல இந்த பார்ட்ல டெபுடேஷன் காரணமாக கொஞ்ச நாள் சிபிஐல டியூட்டி பார்த்துட்டு இருக்காரு அஸ்வதி மெட்ராஸ்ல அதிக நாள் தங்கியிருந்தனால விக்ரமா அனுப்பி மெட்ராஸ்ல விசாரிக்க சொல்லுவோன்னு ஹீரோ சொல்லிட்டு தேவதாஸை மீட் பண்ணி போலீஸ் ரிப்போர்ட்டை வாங்கி படிக்கிறாரு தேவதாஸ் எப்பயும் போல போலீஸ்காரங்களை பற்றி உயர்வாவோ மக்கள் சிபிஐ மேலே அதிகப்படியான நம்பிக்கை தேவையில்லாமல் வச்சுருக்கதாகவும் சொல்கிறாரு ஹீரோ எப்பயும் போல எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு அடுத்த சீனில் ஹீரோ ஆஃபீஸில் ரிப்போர்ட்டை படிச்சுட்டு இருக்காரு அப்போ விக்ரம் அங்கே வராரு ஒரே நாளில் மெட்ராஸ்க்கு போய் அஸ்வதியோட வீரெல்லாம் செக் பண்ணிட்டு வந்திருக்காரா அங்கே எதுவுமே முக்கியமான தடை எதுவும் கிடைக்கலன்னு சொல்கிறாரு விக்ரம் போனதுக்கப்புறம் ஹீரோ போலீஸ் ரிப்போர்ட்டில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாரு அப்போ ஹீரோக்கு ஒரு டவுட் வருது உடனே அஸ்வதி மாட்டி சூசைட் பண்ண சாரி எடுத்து பார்க்குறாரு அதில் சில இடம் மட்டும் கரையாக இருக்கு சாரியை கையில் மாட்டி இழுத்து இழுத்து பார்க்குறாரு அப்புறம் விக்ரமை கூப்பிட்டு உடனே ஹோட்டலுக்கு போகணுன்னு சொல்கிறாரு சாக்கோ கிட்ட சாரியை கொடுத்து இதே மெட்டீரியலை இன்னொரு சாரியை வாங்கிட்டு ஹோட்டலுக்கு வர சொல்கிறாரு ஹோட்டலுக்கு போனதும் அஸ்வதி தூக்கு போட்ட ஹூக்கை பார்க்குறாரு ஹூக்கு திருப்பிடிச்சு போய் இருக்கு போலீசரை கார்டில் இந்த ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறாரு அதில் இருக்கிற மாதிரி பெட்டு மேலே அஸ்வதி யூஸ் பண்ண அதே டேபிளை போட சொல்கிறாரு அந்த டேபிள் மேலே விக்ரமே ஏற சொல்கிறாரு விக்ரமுக்கு ஹூக்கு எட்டலை காலில் எக்கி கூட பார்க்குறாரு அப்பையும் எட்டலை விக்ரமோட கைக்கும் ஹூக்குக்கும் கிட்டத்தட்ட நாலு இன்ச்சு கேப் இருக்கு விக்ரமோட ஹைட்டு ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபீட்டு அஸ்வதி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபீட் தான் விக்ரம்கே ஹூ கேட்டலைனா அப்போ எப்படி அஸ்வதி கேட்டிருக்கோம் இதை வச்சு அஸ்வதி சாரியை ஹூக்கில் மாட்டலன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க சாரியை ஹூக்கில் மாட்டணும்னா ஆறு அடிக்கு மேலே இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க இப்போ ரெண்டு டேபிளை போட்டு அதுக்கு மேலே விக்ரமை ஏற சொல்கிறாரு இப்போ விக்ரம்க்கு ஹூ கேட்டுது ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி சாரியோட ஒரு கார்னரை ஹூக்கில் மாட்டி முடிச்சு போட சொல்கிறாரு அப்புறம் முடிச்சு அவுத்துட்டு முடிச்சு போட்ட இடத்த பார்க்குறாங்க ஹூக்கு துரு பிடிச்சி இருந்ததால் ஸாரியோட கார்னர் கரையாக ஃபோட்டோவில் இருந்த மாதிரி அஸ்வதி தூக்கு போட்டிருந்தா சாரியோட ஒரு கார்னர் மட்டும்தான் கரையாயிருக்கணும் இல்லையா ஆனால் சாரீயில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு கரையாயிருக்கும் அது எப்படின்னு ஹீரோ அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சாரியை ஹூக்கில் மாட்டிட்டு ஒரு கார்னரை விக்ரம் உடம்போட கட்டி இன்னொரு கார்னரை ஹீரோவும் சாக்காவும் சேர்த்து இழுக்கிறாங்க ரெண்டு பேர் இழுக்க இழுக்க விக்ரம் மேலே வராரு சாரீயில் அதிகமாக கரப்படுது ஸோ அஸ்வதியை கொலை பண்ணி சாரியில் கட்டி தூக்கியிருக்காங்கன்னு எல்லாேருக்கும் புரியுது இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அஸ்வதியை கொலை பண்ணது ரெண்டு பேராக இருக்கலாமா ஏன்னா ஒரு தரால் அஸ்வதியை தூக்குறது கஷ்டம்னு ஹீரோ சொல்கிறாரு அடுத்த சீனில் ஹீரோ தேவதாஸையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரையும் மீட் பண்ணி சாரியை பற்றி இவங்க தெரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறாங்க தேவதாஸ் என்ன ரீசன் சொல்கிறாருனா சாரி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக கூட அஸ்வதி சாரியை ஹூக்கில் மாட்டி எழுத்து பார்த்துருப்பாங்களாம் அதனால சாரியில் நிறைய இடத்துல கரை இருக்குதான் ஹூக்கில் மாட்டுறப்ப ரெண்டு டேபிளும் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு சாரியை ஹூக்கில் மாட்டிட்டு அப்புறம் ஒரு டேபிளில் இருந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு அனுமானமாகவே இருந்தாலும் போலீஸ் இந்த கேஸை சூசைடுன்னு க்ளோஸ் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தானா டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா அஸ்வதியோட நாக்கு தூக்கில் தொங்குனால வெளியே வந்திருக்கும் அதை அவங்க பல்லாணியும் கடிச்சு வந்திருக்காங்க வாயிலேருந்து சலைவாகவும் வந்திருக்கும் கழுத்தில் சாரி இருக்குன மார்க்கும் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே அஸ்வதி தூக்கு போட்டு தொங்குன இடத்துல யூரின் ட்ரைஸு இருந்திருக்கு இது எல்லாமே தூக்கில் தொங்குனா மட்டும்தான் நடக்குமா அப்படி ஒருவேளை வேறு யாராவது அஸ்வதியை தூக்கில் தொங்க விட்டுருந்தா அஸ்வதி இருப்பாங்க ஆனால் அதுக்கான எந்த தடையும் இல்லை இதெல்லாம் வச்சு தான் அஸ்வதி தான் பண்ணாங்கன்னு டாக்டர் அடித்து சொல்கிறாரு தேவதாஸ் சொன்ன சப்ப காரணத்துக்காக ஹீரோ எந்த பதிலும் சொல்லலை டாக்டர் கிட்டே ஒன்றே ஒன்று சொல்கிறாரு அஸ்வதியை கொலை பண்ண வந்தவங்க அஸ்வதியை மயக்கம் போட வச்சு அதுக்கப்புறம் தூக்கில் தொங்க விட்டுருக்கலாமா கழுத்தில் சாரி இருக்கவும் அஸ்வதி முழிச்சிருப்பாங்க அதனால தான் நார்மலாக சூசைட் பண்ணால் என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் அஸ்வதிக்கும் நடந்திருக்கும் இதுக்கு சான்சஸ் இருக்கான ஹீரோ கேட்க சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு இதை கேட்டுட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு இப்போ சாக்கோவை காட்டுறாங்க ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு தேவதாஸோட அசிஸ்டன்ட் தான் சாக்கோவை இங்கே வர சொல்லியிருக்காரு எதுக்காகனா தேவதாஸ் இந்த கேஸில் ரிப்போர்ட் பண்ணாத செல்ல விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக மினிஸ்டர் ஹோட்டலில் தங்குனத அஸ்வதி கிட்ட சண்டை போட்டத போலீஸ் ரிப்போர்ட்ல சொல்லலை ஏன் அசிஸ்டன்ட் இதெல்லாம் சாக்கோ அசிஸ்டன்டும் தேவதாஸ் மாதிரி அசிஸ்டன் தான் இருந்திருக்காரு பார்ட் ஒன்ல லஞ்சம் வாங்கினதெல்லாம் கட்டியிருந்துருப்பாங்க போன வருஷம் அசிஸ்டண்டோட பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டானா அப்பா செஞ்ச செஞ்சப்பாவை தான் பையனை காவு வாங்கிச்சு நிறைய பேர் பேசியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் நேர்மையான போலீஸா இருக்கணும்னு மாறி இருக்காரு ஸோ தேவதாஸ் மறைச்ச ரெண்டு முக்கியமான விஷயம் அசிஸ்டன்ட் மூலமாக ஹீரோ டீமுக்கு தெரிய வருது ஹீரோ இப்போதைக்கு யார்கிட்டையும் இதை சொல்ல வேணான்னு சாக்கோ கிட்டே சொல்கிறாரு அஸ்வதி மேலே விச்சுக்கும் மினிஸ்டருக்கும் கோபம் இருக்குன்னு எல்லாரும் பேசுறதுக்கு மெயினான காரணம் அஸ்வதி பப்ளிஷ் பண்ண ஆர்ட்டிக்கில் தான் அதனால் எடிட்டரையும் ரிப்போர்ட்டரையும் மீட் பண்ண போகிறாங்க அஸ்வதி அடுத்த ஆர்டிகல்ல யாரை பற்றி எழுத போகிறதா இருந்தாங்கன்னு ஹீரோ கேட்க ரிப்போர்ட்டர் தெரியாதுன்னு சொல்லிட்டு மினிஸ்டராக இருக்கலான்னு தன்னோட கெஸை சொல்கிறாரு அதுக்கு காரணம் மினிஸ்டர் ஒரு ஆக்டரை கொண்டுகிட்டு தான் அஸ்வதி சொல்லியிருந்திருக்காங்க இவ்வளோதான் ரிப்போர்ட்டருக்கு தெரியும் ஹீரோ சாக்கோ கிட்டே மினிஸ்டர் கொண்டுட்டு தான் சொன்ன ஆக்டரோட ஃபேமிலியை பற்றி விசாரிக்க சொல்கிறாரு அந்த ஆக்டரோட பேர் ராஜேந்திர பாபு வீடை கண்டுபிடிச்சி மூணு பேரும் அங்கே போகிறாங்க அங்கே ராஜேந்திரனோட ஒய்ஃப் வந்தனா இருக்காங்க வந்தனா ராஜேந்திரனோட ஒய்ஃப் மட்டும் கிடையாது அஸ்வதியோட ஃப்ரெண்டும் கூட ஹஸ்பண்டோட டெத்துக்கும் அஸ்வதியோட டெத்துக்கும் காமனாக இருக்கிற ஒரே ஆள் மினிஸ்டர் தான் ராஜேந்திரன் மினிஸ்டருக்கு எதிராக நிறைய தெருக்கூத்து நாடகங்கள்லாம் போட்டிருந்திருக்காரு அதனால தான் மினிஸ்டர் ராஜேந்திரனை கொலை பண்ணியிருக்காராம் அதை தட்டி கேட்க அஸ்வதி போராட்டம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் மினிஸ்டருக்கு பதவி போயிருக்க இதெல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா அஸ்வதி மினிஸ்டரை பற்றி என்ன ஆர்டிக்கல் எழுதுறதா இருந்தாங்க வேறு ஏதோ சீக்ரெட்ஸ் இருக்குதுதான் ஹீரோ நினைக்கிறாரு அந்த சீக்ரெட்ஸு வந்தனாக்கும் தெரியும்னு சொல்கிறாரு இப்போ தான் நான் அந்த சீக்ரெட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி அஸ்வதி சாதாரண நடிகையை இருந்தப்ப ஒரு நாள் ஷூட்டிங்காக வெளியூர் போயிருக்காங்க வந்தனாவும் ராஜேந்திரனும் கூட போயிருந்துருக்காங்க அஸ்வதி ரூம்லேருந்து அஸ்வதி அழுகிற சத்தம் கேட்கவும் வந்தன வேகமாக அஸ்வதி ரூம்க்கு போயிருந்துருக்காங்க டோர் லாக் ஆயிருந்தனால உள்ள போக முடியல ராஜேந்திரன் கிட்ட போய் விஷயத்தெல்லாம் சொல்லி ரெண்டு பேரும் திரும்பவும் அஸ்வதி ரூம்க்கு வர்றப்ப ரூம் திறந்துருந்துருக்கு உள்ள அஸ்வதி அலங்கோலமாக அழுதுட்டு இருந்திருக்காங்க மினிஸ்டரும் தாமஸும் சேர்ந்து அஸ்வதியை அப்யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க தாமஸ் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூஸாக அழகான பொண்ணுங்களை மினிஸ்டருக்கு கொடுக்குறதா தாமஸோட வேலையேவான் ராஜேந்திரன் மினிஸ்டரோட ரூமுக்கே போய் மினிஸ்டர் அடிச்சிருந்துருக்காரு மினிஸ்டரோட ஆளுங்க ராஜேந்திரனை அடித்து தூக்கி போட்டிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் ராஜேந்திரன் தெருக்கூத்து போட்டு மினிஸ்டரை பற்றின உண்மையை சொல்ல ஆரம்பிச்சாரா இது பிடிக்காத மினிஸ்டர் ஆளை வச்சு ராஜேந்திரனை கொண்டு ரயில்வே ட்ராக்கில் போட்டிருந்துருக்காரு கொஞ்சம் வருஷம் போகுது அஸ்வதி பெரிய ஆக்ட்ரஸ் ஆயிடுறாங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ன்னு செலக்ட் பண்ணப்படுறாங்க அஷ்வதிக்கு அவார்ட் கொடுக்க போகிறது மினிஸ்டருன்னு தெரிய அஷ்வதி ஸ்டேஜ்லேயே வச்சு ராஜேந்திரனுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்லி தனக்கு அவார்ட் வேணான்னு சொல்லிடுறாங்க இதனால மினிஸ்டருக்கு பெரிய அவமானமாக போகுது அஷ்வதி இப்படி பண்ணதும் மற்றவங்களும் தைரியமாக மினிஸ்டரே ஏற்று பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் மினிஸ்டரோடய பதவி போச்சு ஸோ இப்போ அஷ்வதி எதை பற்றி எழுதுகிறதா இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்து அஷ்வதி இறந்து போன ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே மாமனாரும் பார்ட்னரும் இருக்கிறதே தெரிய வருது ஹீரோ அவங்கள பார்க்க போகிறாரு சாக்கோவையும் விக்ரமியும் ஹோட்டலோட ரெஜிஸ்டர் புக்கு செக் பண்ண சொல்கிறாரு ஹீரோவை பார்த்ததும் மாமனாரும் பார்ட்னரும் வெலை விளத்து போயிடுறாங்க அஸ்வதி இறந்த அன்னைக்கு மினிஸ்டர் இங்கே வந்தாரான்னு ஹீரோ கேட்க தெரியாதுன்னு மாமனார் சொல்கிறாரு அஸ்வதி எப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னு ஹீரோ கேட்க அஸ்வதி இறந்த அன்னைக்கு சாயங்காலம் அஸ்வதி கிட்ட பணம் கொடுக்கறதுக்காக மாமனார் போயிருந்துருக்காரு ஸோ அஸ்வதியோட பெட்டியில் இருந்த பணம் மாமனார் கொடுத்ததுன்னு தெரிய வருது சாக்காவும் விக்ரமும் ரெஜிஸ்டர் புக்கையும் பில் புக்கையும் செக் பண்ணதில் அஸ்வதி இறந்த அன்னைக்கி சாயங்காலம் சஞ்சீவ்னு ஒருத்தர் ரூம் நம்பர் தேர்ட்டி டூவில தங்கி இருந்து ரெஜிஸ்டரில் இருக்குது ஆனால் அதே டேட்டில் அதே ரூம் நம்பருக்கு தாமஸ்ங்கிறவர் பில்லு பே பண்ணதான் பில் புக்கில் இருக்கு அதாவது தாமஸ் தான் ரூம் புக் பண்ணி பே பண்ணியிருந்துருக்காரு ஆனால் அவங்க வந்தது தெரியக்கூடாதுன்னு மினிஸ்டர் ஹோட்டல் ஓனர் கிட்டே சொன்னார்ல அதனால ரெஜிஸ்டரில் தாமஸ் பேரை எடுத்துகிட்டு வேறு பேரை எழுதியிருக்காங்க பில்லு புக்கில் மாற்றி எழுதி மறந்துட்டாங்க ஸோ தாமஸ் ஹோட்டலுக்கு வந்ததுக்கான எவிடன்ஸ் கிடைக்கிது ரிசப்ஷனிஸ்ட்டை விசாரிச்சதில் மோகன் அஸ்வதியை பார்க்க வந்தது தெரிய வருது அதோட அஸ்வதி இறந்த அன்னைக்கு அஸ்வதிக்கு ஒரு கால் வந்ததாகவும் அஸ்வதி இருக்காங்களான்னு கேட்டுட்டு காலை கட் பண்ணுறதாகவும் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் சொன்னாரான் கால் பண்ணவர் பேரை சொல்லலை ஆனால் கால் பண்ணது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்துன்னு ஆப்ரேட்டர் சொல்லியிருக்காரு ஹீரோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சது டேரக்டர் கிட்டே சொல்கிறார் ஏன் டேரெக்டாக மினிஸ்டர் கிட்டேயே விசாரணை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு டேரக்டர் கேக்க மினிஸ்டர் எல்லாத்தையும் இல்லைன்னு ஈஸியாக சொல்லிடுவாரான் அதனால் எவிடன்ஸோட போகணும்னு ஹீரோ சொல்கிறார் அஸ்வதியை மினிஸ்டர் அப்யூஸ் பண்ணுறப்ப அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண தாமஸும் அஸ்வதி இறந்த அன்னிக்கி மினிஸ்டர் கூட ஹோட்டலில் தங்கியிருந்த தாமஸும் ஒரே ஆளானு கன்ஃபார்ம் பண்ணணும்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ரிப்போர்ட்டர் வந்திருக்கதா விக்ரம் சொல்கிறாரு ரிப்போர்ட்டர் பத்திரிகை ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஆளுங்கனால அஸ்வதியும் ராஜேந்திராவும் நடித்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண தாமஸோட ஃபோட்டோ வேணும்னு கேட்குறாரு ரிப்போர்ட்டர் கூட விக்ரம் போக ஹீரோ சாக்கோவை கூட்டிகிட்டு கூட்டிட்டு விட்சு தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போகிறாரு அந்த ஹோட்டலுக்கு வெளியில் நாலஞ்சு பேர் ஹோட்டலுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்கதை ஹீரோ பார்க்கறாரு சாக்கோ கிட்ட இவங்க சீனியங்கிறத காட்டாமல் பப்ளிக் மாதிரியே பேச்சு கொடுக்க சொல்கிறாரு சாக்கோ தன்னை ட்ரைவர்னு சொல்லி அவங்க கூட உட்காடுறாரு இவங்கெல்லாம் இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க ஆக்சுவலாக ஆக்டர் விச்சு தான் இந்த ஹோட்டலோட முதலாளியா ஆனால் ஹோட்டல் அவர் பேரில் இல்லை விச்சு எப்போ வந்தாலும் சூட் ரூம் தேர்ட்டி த்ரீல தான் வரான் சம்பளம் ஒழுங்காக தரல திடீர்னு வேலையை விட்டு உங்களை அனுப்பிட்டாங்களா கார்னு கூட ஒழுங்காக சொல்லலையா அதனால தான் ஹோட்டலை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சாக்கோ பேச்சு பார்க்கல விச்சு எப்படின்னு கேட்க விச்சு மோசமானவன்னு சொல்கிறாங்க அஸ்வதி எழுதினது அத்தனையும் உண்மைதானா ஆக்ட்ரஸ் ரேகா இந்த ஹோட்டலுக்கு விச்சுவோட வந்ததை நிறைய பேர் பார்த்துருக்காங்களா அஸ்வதி கேஸில் கூட விச்சுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் போலீஸ் நாய் மோப்பம் பிடிச்சி இந்த ஹோட்டலுக்கு வந்துச்சுல அது மட்டும் இல்லை தேவதாசும் ரவுடியும் அடிக்கடி விச்சுவை பார்க்க வந்ததாகவும் சொல்கிறாங்க சாக்கோக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாரு இந்த கேஸில் ரவுடி பாபுன்னு ஒரு கேரக்டர் இருக்குங்கிறதே தான் ஹீரோ டீமுக்கு தெரிய வருது பாபு மேலே ஏற்கனவே நிறைய கேசஸ் இருக்கா சாக்கோ டிபார்ட்மெண்ட் ஆள் தானே அதனால பாபுவோட வீடு சாக்கோக்கு தெரியும் ரெண்டு பேரும் அங்க போறாங்க ஆனா பாபு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே வீடை காலி பண்ணிட்டு போயிட்டுதான் அந்த ஏரியால இருக்கிறவங்க சொல்றாங்க இப்போ விக்ரம் காட்டுறாங்க ஹோட்டல் ரிசப்சனிஸ்டோட வீட்டுக்கு போயிருக்காரு ரிசப்சனிஸ்ட் வீட்டுல புது டிவி விசிடி ஃபாரின் ட்ரிங்க்ஸ் நிறைய பொருள் இருக்கு இதெல்லாம் எப்படி வாங்க முடிஞ்சதுன்னு விக்ரம் கேட்கறதுக்கு அவர்னால ஒழுங்காக பதில் சொல்ல முடியல கொஞ்ச நேரிலேயே ஹீரோ அங்கே வராரு ரிசப்ஷனிஸ்ட்டு அவரோட ஃப்ரெண்டு ஃபாரின்லேருந்து அனுப்புனான்னு போய் சொல்ல சாக்கோ அடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் தான் ரிசப்ஷனிஸ்ட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அஸ்வதி இறந்த அன்னைக்கு ரிசெப்ஷனிஸ்ட்டு பாபுவை ஹோட்டல் ரூமில் வச்சு பார்த்துருந்துருக்காரு பாபுவை ஏற்கனவே இவருக்கு தெரியும் அதனால் என்ன இந்த பக்கம்லாம் கேட்டுருந்துருக்காரு ஃப்ரெண்டை பார்க்க வந்ததாக சொல்லிட்டு பாபு வேகமாக போயிட்டாரா மூணு நாள் கழிச்சு பாபு ரிசப்ஷனிஸ்ட்டை தேடி வந்திருந்திருக்காரு தான் ஹோட்டலுக்கு வந்ததை சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி பணமும் கொடுத்துட்டு போயிருந்திருக்காரு அந்த பணத்தை வச்சு தான் ரிசப்ஷனிஸ்ட்டு இப்போ என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு ஸோ பாபு ஹோட்டலுக்கு வந்தார்னு சொல்கிறதுக்கு போதுமான எவிடன்ஸ் ரெடி ஆகிடுச்சு ரிசெப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட அட்ரெஸை வாங்கிட்டு பாபுவை மீட் பண்ணுன்னு சொல்கிறாரு பாபு இப்போ இருக்கிற ஏரியா டேஞ்சரான ஏரியான்னு சாக்கோ சொல்ல ஹீரோ போலீஸ் கிட்டே ஹெல்ப் கேட்க சொல்கிறாரு ஆனால் போலீஸ்காரங்க சிபிஐக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இல்லை சாக்கோ கிட்டே பிஸியாக இருக்கும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க சாக்கோ போனதும் சிபிஐ பாபுவை தேடுறாங்கங்கிற நியூஸு தேவதாஸ்க்கு போகுது போலீஸ்காரங்க ஹெல்ப் பண்ணலன்னு தெரியும் ஹீரோ நம்மளே போவோம்னு சொல்கிறாரு அடுத்த சீன்ல பாபு இப்போ தங்கி இருக்கிற ஏரியாவை காட்டுறாங்க ஒரு போலீஸ் ஜீப்பு வருது மூணு போலீஸ்காரங்க பாபுவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க கொஞ்சம் நேரிலேயே ஹீரோவோட டீமு பாபுவோட வீடை கண்டுபிடிச்சு பாபு வீட்டுக்கு போறாங்க அப்ப பக்கத்துல இருந்தவங்க போலீஸ் பாபு இப்பதான் தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போய்ட்டுதான் சொல்ல ஹீரோ டீமு அங்கிருந்து கிளம்புறாங்க ஹீரோவோட கார் போலீஸ் ஜீப்புக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கு ஜீப்ல இருக்கிற பாபு ஃபர்ஸ்ட் யாருமே பார்க்கல திடீர்னு ஜீப்ல இருந்த போலீஸ்காரங்க பாபு கழுத்துல கயிற கட்டி கொள்ள ட்ரை பண்றாங்க அப்பதான் சாகோ பாபுவை பாத்துறாரு உடனே ஜீப்ப மடக்கி பிடிச்சு பாபுவை காப்பாத்தி ஹீரோவோட டீமை கூட்டிட்டு போயிடுறாங்க பாபுவை கொலை பண்ண வந்தவங்களை அனுப்புனது யாருன்னு தெரியல சிபிஐ பாபுவை தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் தேவதாஸோ இல்ல விச்சுவோ சொல்லி தேவதாஸ் கொலை பண்ண ஆள் அனுப்பியிருக்கலாம்னு நினைக்கிறாங்க பாபு கிட்ட அஸ்வதி டெத்தை பத்தி ஹீரோ விசாரிக்கிறாரு ஃபஸ்ட்டு தனக்கும் அஸ்வதி டேத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு பாபு சொல்கிறாரு அப்புறம் ரிசெப்ஷனிஸ்ட் கிட்ட விசாரிச்சதையும் பாபு விச்சுவோட ஹோட்டலுக்கு அடிக்கடி போனதையும் சொல்ல பாபு நடந்ததை சொல்கிறாரு பாபு தான் கொலை பண்ணதான் விச்சு நினச்சிட்டு இருக்காரு அதனால தான் பணமும் கொடுத்தாரு ஆனால் பாபு தான் கொலையே பண்ணலையே அந்த உண்மையை ஹீரோ ஹீரோக்கிட்டையே சொல்கிறாரு இதை ஹீரோ நம்பலை ஏன்னா பாபு பேசிக்காகவே அக்யூஸ்டு தான் கொஞ்சம் நேரிலேயே விச்சுவை கூட்டிகிட்டு வராங்க பாபுவை பார்த்ததும் விச்சுவாலையும் தப்பிக்க முடியல உண்மையும் ஒத்துக்கிறாரு பாபு ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்றாரு பாபு அஸ்வதிய கொலை பண்ணவே இல்லைனாலும் பாபுக்கு தண்டனை கிடைக்குமா ஏன்னா அஸ்வதிய கொலை பண்ணதா பொய் சொல்லி பணம் வாங்கி திருக்காரு உண்மையை மறைச்சிருந்திருக்காரு ஆனா செய்யாத குற்றத்தை நான் ஏன் ஒத்துக்கணும்னு வருத்தப்படுறதா சொல்றாரு இந்த கேஸு இதோட முடிஞ்சுட்டு தான் டேரக்டர் நினைக்கிறாரு ஆனா ஹீரோ பாபு சொன்னதை யோசிச்சு பாக்கிறாரு பாபு சொன்னதை அப்படியே ஹீரோ நம்பல ஆனா பாபு ஒரு கிரிமினல் தான் உண்மையிலே பாபு அஸ்வதியை கொலை பண்ணியிருந்தா அஸ்வதியோட நகை பெட்டியில் இருந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்திருப்பாரு ஆனா பாபு அதை பண்ணல அஸ்வதி ரூம்குள்ள வந்திருக்காரு ஆனா திருடல அது ஏன் அஸ்வதிய ஒரு ஆளால தூக்க முடியாதுன்னு ஏற்கனவே ஹீரோ சொல்லியிருந்தாரு பாபு தனியா தான் போயிருந்திருக்காரு அப்படி இருக்கிறப்ப அஸ்வதியை தூக்குல தொங்க விட்டது பாபுவா இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் அஸ்வதியை கொலை பண்றதுக்காக போன பாபு அஸ்வதி ஏற்கனவே செத்து போனதை பார்த்து ஷாக் ஆயிருந்திருக்காரு அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் பதட்டப்பட்டிருப்பாங்க எப்படியாச்சும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகணுன்னு தான் பார்த்துருந்துருப்பாங்க இதெல்லாம் வச்சு பாபு கில்லர் இல்லைன்னு ஹீரோவும் நினைக்கிறாரு அஸ்வதி கேஸில் ரெண்டு பேர் மேலே தான் ஸ்டார்டிங்லேருந்தே டவுட் இருந்துச்சு ஒன்று மினிஸ்டர் அப்புறம் விச்சு இல்லை விச்சு கில்லர் இல்லைன்னு தெரியுது அதனால் மறுபடியும் மினிஸ்டர் பக்கமே ஹீரோ திரும்புகிறாரு அஸ்வதியோட வீட்டில் அந்த ஆல்பம்ஸில் ஏதாவது லீட் கிடைக்குமான்னு பார்க்குறாரு அப்போ ஒரு விஷயத்தை ஹீரோ நோட் பண்ணுறாரு அஸ்வதி எந்த ஃபோட்டோலையுமே சாரியே கட்டலைன்னு உடனே அஸ்வதிக்கு ஹெல்ப்பராக அந்த பாட்டியை வர சொல்கிறாங்க அப்புறம் தான் தெரியுது அஸ்வதி கிட்ட ஒரு சாரீ கூட இல்லைன்னு அப்படின்னா அஸ்வதியை கொல்ல பண்ண வந்தவன் சாரியே கையோடு கொண்டு வந்திருக்கான்னு தெரியுது ஹீரோ ஸாரியை செக் பண்ணுறாரு அப்போ அதில் ப்ரைஸ் டாக்டர் கிழிச்சது தெரியுது அதாவது கில்லர் கொண்டு வந்தது புது சாரி ஸோ சாரியை ட்ரைஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அஸ்வதி கொல்லப்பட்டது ஒம்போதரை மணிக்கு ஸோ கில்லர் அஸ்வதி தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் சாரியை வாங்கிட்டு ஹீரோ சொல்கிறாரு ஆனால் சாரீ கடையெல்லாம் எட்டு எட்டுக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு விக்ரம் சொல்கிறாரு அதுதான் நமக்கு நல்லதுன்னு ஹீரோ சொல்றாரு ஏன்னா எந்த சாரி கடை ஒம்பது ஒம்போதரை வரைக்கும் ஓப்பனில் இருந்துச்சுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா அடுத்த சீனில் விக்ரமும் சாக்கவும் சாரி எடுத்துகிட்டு ஒவ்வொரு கடையாக போய் ஒம்போதரை வரைக்கும் ஓப்பனில் இந்த கடையையும் கண்டுபிடிச்சி இந்த சாரியை வித்த ஆளையும் கண்டுபிடிச்சிடுறாங்க அஸ்வதியோட கொலை நடந்து ஒரு வாரம் தானே ஆகுது அதனால் கடைக்காரருக்கு சாரியை வாங்கிட்டு போனாலும் பார்த்தா ஈஸியாக அடையாளம் சொல்ல முடியும்னு சொல்லிடுறாரு அப்புறம் என்ன இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே சிபிஐ ஆஃபீஸ்க்கு வர வச்சு சாரி கடைக்காரரை பார்க்க சொல்கிறாங்க இங்கே இருக்கல யாருமே இல்லைன்னு கடைக்காரர் சொல்லிடுறாரு அடுத்து என்னடா செய்யலன்னு ஹீரோ யோசிக்கிறப்ப மோகன் மெட்ராஸ்லேருந்து வந்துட்டு தான் விக்ரம் சொல்கிறாரு ஹீரோ மோகனோட வீட்டுக்கு போகிறாரு மோகன் அஸ்வதியை மீட் பண்ண போனார்ல அப்போ மணி ஒம்போது கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பிட்டு தான் சொல்கிறாரு அஸ்வதி எதாவது அப்செட்டாக இருந்தாங்களா அப்னார்மலாக ஏதாவது நடந்துச்சான்னு ஹீரோ கேட்க அஸ்வதி நார்மலாக இருந்ததாகவும் ஒரு அனானிமஸ் கால் வந்ததாகவும் மோகன் சொல்கிறாரு அனானிமஸ் கால் வந்ததை டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஏற்கனவே ஹீரோ டீம் கிட்டே சொன்னது இப்போ ஞாபகம் வருது அடுத்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கிட்ட பேசுகிறாங்க கால் பண்ண ஆள் தன்னோட பேரை சொல்லலை பேக்ரவுண்டில் ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கிட்டே தான் ஆப்ரேட்டர் சொல்கிறாரு உடனே ஹீரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இருக்கிற டெலிஃபோன் பூத்த்காரர்கிட்ட பேசுகிறாரு யூஸ்வலாக இந்த பூத்தை ஒம்பது மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அதனால் கடையை மூடுறப்ப கால் பண்ண ஒருத்தர் வந்தது இவருக்கு ஞாபகம் இருக்கான் ஆனால் ஆள் அடையாளம் தெரியல கடையோட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அதை டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் செக் பண்ண சொல்கிறாரு ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் நிறைய டாக்ஸியும் ஆட்டோவும் இருக்கும் ஹீரோக்கு ஒரு யோசனை தோணுது செக் பாயிண்ட் ரிஜிஸ்டரில் ஒம்பது மணிக்கு வெளியான ஆட்டோ டாக்ஸி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணணுன்னு சொல்கிறாரு அதில் ஒம்போது மணிக்கு ஒரு ஆட்டோ அஸ்வதி இந்த ஹோட்டலுக்கு போனதாக ஆகிருக்கு உடனே ஆட்டோக்காரரை வர வச்சு அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆட்டோவில் போனது தெரிய வருது அடுத்த சீன்ல ஹீரோவோட டீமு மோகனோட வீட்டுக்கு போறாங்க மோகன் தான் அஸ்வதியை கொண்டதா சொல்லி அரெஸ்ட் பண்ணி சிபிஐ ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க கொஞ்சம் தான் வர சொல்லியிருக்காரு மோகன் தான் அஸ்வதியை கொலை பண்ணாரு ஹீரோ அடிச்சு சொல்றாரு அதை நம்பவே இல்லை அஸ்வதி ரூம்க்கு மோகன் ஒம்பது மணிக்கு போனார் ஒன்பதரை மணிக்கு அஸ்வதி கொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கிடையில் வேற யாருமே அஸ்வதி ரூமுக்கு போனதாக ரெக்கார்டே இல்ல இது காரணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அஸ்வதிக்கு கால் பண்ணது மோகனோட ஆள் தானா அதை எப்படி சொல்கிறான்னா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் பூத் நம்பரை செக் பண்ணப்போ மோகனோட அடியாள் ஃபர்ஸ்ட்டு அஸ்வதி இருக்காங்களான்னு கேட்டுட்டு ஹோட்டலுக்கு கால் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் மோகனோட வீட்டுக்கு பண்ணியிருக்காரு இதை வச்சு தான் மோகனுக்கும் கில்லருக்கும் லிங்க் இருக்க தான் ஹீரோ கண்டுபிடிச்சாரான் இப்போ மோகன் சொல்ல வேண்டியது என்னென்னா அஸ்வதியை கொலை பண்ணதுக்கான மோட்டிவ் என்னன்னு மோகனோட அடியாள் யாருங்கிறது தான் இதை கேட்டதும் மோகன் ஷாக் ஆகிறாரு வக்கீல் ஹீரோ கிட்ட கில்லரை கண்டுபிடிக்க முடியாதவங்க செய்கிற வேலையை சிபிஐ பண்றதா சொல்றாரு ஹீரோ சொல்றதெல்லாம் வெறும் அசம்ஷன் தானோ அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்றாரு ஹீரோ இதுவரைக்கும் சொன்னதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லைனாலும் அஸ்வதி கொல்லப்பட்டாங்கிறது உண்மை அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது அஸ்வதி ரூம்க்கு லாஸ்டா போனது மோகன் ஸோ இதுவே மோகனுக்கு தண்டனை வாங்கி தரதுக்கு போதுமானதான் இருந்தாலும் மோகன் தான் கில்லர்னு ப்ரூவ் பண்ண இன்னொரு ஸ்ட்ராங்கான எவிடென்ஸும் இருக்கான் அஸ்வதியை கில்லர் தூக்கில் தொங்க விட்ட சாரியை மோகன் தான் வாங்கினாரா அதுக்கு சாச்சி சாரி கடைக்காரான் இதை கேட்டதும் வக்கீல் பயங்கரமாக கோபுறாரு ஹீரோவோட சட்டையை பிடிச்சி மோகன் சாரி வாங்கல அதுக்கு வாய்ப்பே இல்லை ஹீரோ பொய் சொல்கிறத ரொம்ப இமோஷ்னலாக பேசுகிறாரு இப்போ ஹீரோ நினச்சது நடந்துருச்சு போல் சிரிச்சிட்ருக்காரு மோகன் சாரி வாங்கலன்னு வக்கீல் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாருன்னு ஹீரோ கேட்க வக்கீலோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது இப்போ ஒருத்தர் உள்ளே வராரு இவன் யாருனா வக்கீலோட ஜூனியர் அடுத்த ஸாரி கடைக்காரரும் அங்கே வராரு அன்றைக்கி உண்மையிலே சாரீ வாங்கினது ஜூனியராக கடைக்காரர் ஏற்கனவே அடையாளம் காட்டிட்டாரு ஜூனியர் கிட்டே விசாரிச்சிட்டாங்க ஆனால் வக்கீல் வாயிலேருந்து உண்மையை வர வைக்க தான் மோகனை இவ்வளோ நேரம் ஹீரோ கார்னர் பண்ணார் வக்கீலுக்கும் வேற வழியில் ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு டைவர்ஸ் கேஸை முடிச்சு கொடுத்த வக்கீல் அந்த லேடி கூட இன்னிசிட்டாலே இருந்திருக்காரு அவங்களுக்கு பிறந்த குழந்த வேற யாரும் இல்லை அஸ்வதி தான் அதாவது அஸ்வதியோட அப்பா வக்கீல் தான் தன்னோட பையன் மோகன் அஸ்வதியை கல்யாணம் பண்ணிக்க போறது தெரிஞ்சதுமே வக்கீல் அப்செட் ஆகிருக்காரு மோகன் கிட்ட எவ்வளவோ பேசி மோகன் பார்த்திருக்காரு அஸ்வதி உண்மையை யார்கிட்டையும் அதனால மிரட்டி மோகன் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சிருக்காரு அஸ்வதி கேரளாக்கு வந்தது தெரிஞ்சதுமே அஸ்வதியை பார்க்க போயிருந்திருக்காரு வக்கீல் தான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணது ஜூனியர் கூட ஹோட்டலுக்கு வந்து அஸ்வதி கிட்ட பேசியிருக்காரு ஆனா அஸ்வதி எதுக்குமே பயப்படல கொலை தான் இதுக்கு ஒரே வழின்னு நினைச்சு அஸ்வதியை தலகாணிய வச்சு கொலை பண்றாரு அப்புறம் தான் இத சூசைடா மாத்தோன்னு முடிவு பண்ணிருக்காங்க ஆனா அஸ்வதி கிட்ட ஒரு சாரி கூட இல்ல உடனே ஜூனியர் போய் சாரி வாங்கிட்டு வந்திருக்காரு அஸ்வதியை கட்டி தொங்க விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அஸ்வதினு சாகவே இல்லைன்னு ஆனா அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அஸ்வதி வக்கீல் கண்ணு முன்னாடியே துடிச்சு இறக்குறாங்க கதவை லாக் பண்ணிட்டு பாத்ரூம் விண்டோ வழியாக சாவியை பாத்ரூம் போட்டது ஜூனியர் ஸோ தான் இந்த கேஸில் கில்லர் ஜூனியரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இதோடு இந்த கேஸ் முடியுது பாடமும் முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ